பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் மல்லாண்ட தென்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு. கேட்டவர்க்கு கேட்டவரும் தருகின்ற கருணையின் கடல் அவன். எப்படி அவன் கருணையின் கடல்? பார்த்தனுக்கு கீதை சொன்னான். ஆம், அந்த பரந்தாமன். அது மட்டுமல்ல, சாரதிக்கு தேரோட்டியாக வந்தானே. எப்படி? தேரோட்டி என்பது ஒரு பணியாள் போன்ற வேலை. அதை கூட செய்ய அந்த பரந்தாமன் எப்படி இறங்கி வந்தான்? உங்களுக்கு புரிகிறதா? அடியவர்க்கு அடியாரவன். ஒன்றுமில்லை, மிக சாதாரணமாக ஒரு குடியானவனுடைய வீட்டை கடந்து போகிறார் நாரதர். அந்த குடியானவர் வந்து அவருடைய கால்களில் விழுகிறார். ஐயா, எங்கு செல்கிறீர்கள்? நான் வைகுண்டத்தில் இருக்கின்ற பெருமாளை பார்க்க செல்கிறேன். யார் சொல்கிறது? நாரதர் சொல்கிறார். ஐயா, எனக்கு மனமாகி 10-15 ஆண்டுகள் ஆகிறது. எனக்கு இன்னும் மழலை செல்வம் இல்லை. நீங்கள் பெருமாளை சந்தித்தால் எனக்கு எப்பொழுது குழந்தை வரம் கிடைக்கும் என்று கேட்டு வாருங்கள். யார் சொல்கிறார்? அந்த குடியானவன். சரி, அப்படியே செய்கிறேன் என்று நாரதரும் வைகுண்டத்தை அடைகிறார். அங்கு அனந்த சயனத்தில் பெருமாள் காட்சி தந்து கொண்டிருக்கிறார். பெருமாளை காண்கிறார், பக்கத்தில் தாயாரையும் காண்கிறார். இருவரையும் வணங்கி சேவித்து, பெருமாளே, மணிவண்ணா, கேசவா, மதுசூதனா, நான் இப்படி வந்து கொண்டிருந்தேன். ஒரு குடியானவன் என்னை பார்த்தார். பார்த்து கொண்டு தனக்கு எப்பொழுது புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்று தங்களிடம் கேட்டு வரச் சொன்னார் என்று நாரதர் மகாவிஷ்ணுவிடம் சொல்கிறார். மகாவிஷ்ணு புன்னகை புரிந்தபடியே சொல்கிறார், இந்த பிறவியில் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொல். இந்த வார்த்தை நாரதரை பாதித்தது. ஆனாலும் என்ன செய்வது என்று தெரியவில்லை. இந்த வார்த்தையை எப்படி குடியானவனிடம் சொல்வது? சரி, அதை கேட்டு திரும்பி வருகிறார். அந்த குடியானவனை மீண்டும் சந்திக்காதவாறு வேறு வழியில் சென்று விடுகிறார். காலங்கள் ஓடுகிறது, நாட்கள் விரைகின்றது, மாதங்கள் வருடங்களாகிறது. பல வருடங்கள் கழித்த பிறகு அதே வழியாக நாரதர் நடந்து செல்ல அந்த குடியானவன் ஓடி வந்து வணங்குகிறான். ஐயா, தாங்கள் பெருமாளிடம் கேட்டது பலித்து விட்டது. எனக்கு 2 மலர் செல்வங்கள் இருக்கிறார்கள். நீங்கள் எனக்காக வேண்டியதற்கு நன்றி என்று அந்த குடியானவன் நாரதரை வணங்குகிறார். நாரதருக்கு ஒன்றும் புரியவில்லை. ஆனாலும் குழப்பமான முகத்தை காட்டாமலேயே அவனை வாழ்த்திவிட்டு வைகுந்தத்தை நோக்கி செல்கிறார். வைகுண்டத்திற்கு சென்றாகிவிட்டது. பெருமாளை சேவித்த பிறகு கேட்கிறார், ஐயனே, ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் ஒரு குடியானவனுக்காக கேட்டேன். அப்பொழுது நீங்கள் சொன்னீர்கள் அவர்களுக்கு புத்திர பாக்கியமே இல்லை என்று. ஆனால் இப்பொழுது நான் திரும்பி வரும்பொழுது 2 குழந்தைகளுடன் என்னுடைய கால்களை விழுந்து வணங்கினானே, இதற்கு என்ன பொருள் என்று. அதற்கு பெருமாள் சொல்கிறார், என்னுடைய அடியவர்களுடைய நாவில் நான் எடுக்கிறேன். ஓம் நமோ நாராயணா என்கின்ற மந்திரத்தை யாரெல்லாம் சொல்கிறார்களோ அவர்கள் நாக்கு சொல்கின்ற விஷயம் நிச்சயம் பலிக்கும். அதுதான் அங்கு நடந்தது. என்னுடைய அடியாருக்கு அடியார் நான். அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய அடியார் ஒருவரை அழைத்து அவர்களுக்கு அன்னமிட்டு அவரை சேவித்திருக்கிறார்கள். என் அடியாருக்கு கர்ம பலன் தெரியாது. அந்த குடியானனுடைய கர்ம பலன் தெரியாமலேயே காலில் விழுந்து வணங்கிய தம்பதிகளுக்கு என்னை சாட்சியாக வைத்து சொல்லிவிட்டார், உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்று. நான் என்ன செய்வது? என்னுடைய அடியார் சொன்ன வார்த்தையை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் எனக்கு உண்டு. ஓம் நமோ நாராயணா என்கின்ற மந்திரத்தை யார் சொன்னாலும் சரி, எந்த நா உச்சரித்தாலும் சரி, அந்த நாவிலிருந்து வெளிப்படுகின்ற வார்த்தைகளை உண்மையாக்குவது ஒரு இறைவன் கடமை அல்லவா என்று மகாவிஷ்ணு சொல்லியிருக்கிறார். அடியார்க்கு இறங்குகிறார். தம்மை அண்டியவர்களுக்கு, தம்மை நேசித்தவர்களுக்கு கருணையின் கடலாக இறங்கி வருகிறார் பெருமாள். ஸ்ரீ மகாவிஷ்ணு, ஸ்ரீமன் நாராயணன், ஸ்ரீகிருஷ்ணன், பலராமன், ராமன், ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி என்று எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம். 1000 திருநாமங்களை சொன்னாலும் சரி, நாம் சொல்கின்ற பொழுது நம்முடைய நாக்கு அந்த திருநாமங்களை சொல்கின்ற காற்று நம்முடைய இல்லம் நிறையும் பொழுது சர்வ மங்களம் உண்டாகும் என்று சொல்லி கோதை அருளிய திருப்பாவையின் 29வது பாசுரம், சின்னஞ்சிறு காலே வந்து உன்னை சேவித்து
உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய். பெற்றம் மேய்த்துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றவேல் எங்களை கொள்ளாமல் போகாது. இற்றை பறை கொள்வான் அன்று கான் கோவிந்தன். எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமே யாவோம் உனக்கே நாம் ஆட் செய்வோம். மற்றை நம் காமங்கள் மாற்றியலோர் எம்பாவாய். எற்றைக்கும் ஏழல் பிறவிக்கும் உன் தன்னோடு, ஏழு பிறவிக்கும் நாங்கள் உன்னோடு இருக்க வேண்டும், உமக்கே நாங்கள் அடிமை செய்ய வேண்டும். இது டோட்டல் சரணாகிதி, முழுமையாக கடவுளை அடைந்து விடுவது. எதுவுமே இல்லாமல் கேள்வி கேட்காமல் அவனுடைய திருப்பாதத்தை இறுக்கமாக பிடித்துக் கொள்வது. நான் முன்பே பாசுரத்தில் சொல்லியிருக்கிறேன், அடி உதவுவதைப் போல அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டார்கள் என்று. அடி என்பது திருவடி. இறைவனை தரிசிக்க நாம் செல்லும் பொழுது அவனுடைய திருவடியைத்தான் முதலில் பார்க்க வேண்டும். அவனுடைய கமல மலர் பாதத்தை கண்ட பிறகுதான் அவனுடைய திருமுகத்தை காண வேண்டும். ஏழு பிறவிக்கும் நாங்கள் உன் அடிமை. இது பாசத்தில் விளைந்த பக்தியின் உச்சம். அதனால்தான் அரங்கன் ஆண்டாலை கைத்தலம் பற்றினான். முத்துக்கள் நிறைந்தார்ந்த பந்தர் கீழ் மைத்துடன் வந்து கைத்தலம் பற்றி கொண்டான் என்பது உண்மைதானே. அது அதிகபட்ச உச்சபட்ச பக்தியினுடைய விளைவு. மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். கடைசியில் முடித்திருக்கிறான் இந்த 29வது பாசுரத்தில் ஆண்டாள் இப்படி நிறைவு செய்திருக்கிறாள். மற்றை நம் காமங்கள் எல்லாமே நீ, சகலமும் நீ, என்னுடைய மனது நீ, அதற்குள் எழுகின்ற எண்ணம் நீ, அந்த எண்ணத்தில் விளைகின்ற செயலும் நீ, அந்த செயலுக்கு திரும்ப வருகின்ற விளைவும் நீ. அப்போ எல்லாமே நீ. அப்போ மற்றே நம் காமங்களை மாற்று. எனக்குள் இருக்கின்ற கெட்ட விஷயங்கள் எல்லாம் மாற்றிரு. எல்லாமே நீ, சகலமும் நீ, உன் நீ அறியாதது எதுவுமே இல்லை என்று முழுமையாக மகாவிஷ்ணுடைய திருவடியை சரண் புகுகிறாள் ஆண்டாள் இந்த திருப்பாவையில் என்று சொல்லி நாமும் இன்றைய திருப்பாவையை நிறைவு செய்கிறோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.